Hi students, today we will continue unit 9 solution. Last class la solution appana enna seringla appa the solution abingiradhu edhu rendu sendradhu solution and solution oda concentration ku enna enna term use pandrom seringla adellame namma calculation base panni paathom indha class la enna discuss panna porom appdin paathina and solute oda solubility solute oda solubility pathi discuss panna porom adukku enna enna mari nature irukku சரிங்களா என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சாலிபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் நமக்கு தெரியும் சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன் இதில் சால்வெண்ட் அப்படிங்கிறது ஹை அமௌண்ட் இருக்கும் சொல்யூட் அப்படிங்கிறது லோ அமௌண்ட் இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சால்வெண்ட்டை வாட்டரை எடுத்துக்கலாம் சொல்யூட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் சுகர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ எது கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட்டு தான் என்னாகும் கரையும் எதில் கரையும் அப்படின்னா சால்வெண்ட் வாட்டரில் சரிங்களா அப்போ அந்த சொல்யூட்டோட சால்பிலிட்டியை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே அப்போ அந்த சொல்யூட்டோட சால்பிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை நான் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அட் ஏ ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சரில் நான் டிசால்வ் பண்ணுறேன் அதுதான் என்ன சொல்கிறாங்க சால்பிலிட்டி ஆஃப் சொல்யூட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சால்வெண்ட்டில் நான் டிசால்வ் பண்ணுறேன் சரிங்களா எப்போ எப்படி இருக்கணும் அந்த சால்வெண்ட்டு ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்டாக இருக்கணும் ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சரில் இருக்கணும் அந்த ரியாக்ஷன் ஓகேங்களா இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை நான் டிசால்வ் பண்ண மாட்டி இன்னும் எக்ஸஸாக என்ன பண்ணுறேன் அடிஷனாக நான் சொல்யூட்டை என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் டெம்பரேச்சரில் ப்ரிசிப்டேஷன் கிடைக்குது ஓகேங்களா அப்போ அதான் என்ன சொல்கிறாங்க சச் எ சொல்யூஷன் இஸ் கால்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சரிங்களா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மட்டும்தான் என்ன ஆகுது அப்போ அந்த சால்வெண்ட்டு கரைக்குது அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ தான் ஆட் பண்ணாலும் என்ன நடக்குது அந்த இடத்துல ஒரு ப்ரிசிப்டேஷன் க்ரியேட் ஆகுது கரையாமல் அப்படியே இருக்குது அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சரிங்களா ஸ்பெசிஃபைடா அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சரில் இவ்வளோ தான் டிசால்வ் ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ போட்டாலும் என்னாகாது கரையாது நமக்கு ப்ரிசிப்டேஷன் அந்த இடத்துல அப்டைன் ஆகுது அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷனுங்கிறாங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த சால்பிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ் இன் 100 கிராம் ஆஃப் த சால்வெண்ட் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் டு ஃபார்ம் ஏ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்குது 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம் அதில் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மட்டும்தான் என்னாகும் டிசால்வ் பண்ணும் அந்த சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் இன்க்ளூசிங் த சாலிபிலிட்டி அப்போ சாலிபிலிட்டி என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சரிங்களா என்னென்னலாம் வந்து சால்பிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்போ சால்பிலிட்டி ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது ஜென்ரலாக எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது ஓகேங்களா இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் ஓகேங்களா அதனுடைய நம்ம அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டையுமே அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா அதை பேஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம் அப்போ சால்பிலிட்டி ஒரு கரையிற திறன் வந்து சரிங்களா எதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட் சால்வெண்ட் கரைப்பான் கரையிற பொருள் கரைப்பான் அப்படின்னா சால்வெண்ட் சரிங்களா கரை பொருள் எது வந்து கரையுது அதில் சுகர் அதுதான் சொல்யூட் இது ரெண்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாமே இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும் இப்போ இன்ஆர்கானிக் சால்வெண்ட்னா என்ன எடுத்துக்கலாம் வாட்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாமே ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும் ஆர்கானிக் சால்வெண்ட் என்ன எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ஃபீனால் ஈத்தர் ஓகேங்களா இப்போ இதெல்லாமே என்னது ஆர்கானிக் சால்வெண்ட்டு அப்போ இன்ஆர்கானிக் எடுத்து நம்ம ஆர்கானிக்கில் போட்டோம்னா டிசால்வ் நடக்காது கரையாது அதுதான் என்ன சொல்கிறாங்க நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கேஸஸ் டிசால்வ் இன் வாட்டர் டிஃப்ரெண்ட் சரிங்களா
நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸை வாட்டரில் என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், அமோனியா இஸ் மோர் சாலிபிள் தென் ஆக்சிஜன் இன் வாட்டர். வாட்டரில் ஆக்சிஜனை விடவே அமோனியா கேஸ் வந்து அதிகமாக சாலிப் கரையுது அப்படிங்கிறாங்க. அப்படைய நேச்சரை பொறுத்து தான் இருக்குது. இப்போ அமோனியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், அதனால தான் இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுது. அப்போ அதனுடைய நேச்சரை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? இன்ஆர்கானிக் சொல்யூட், இன்ஆர்கானிக் சால்வெண்ட், ஆர்கானிக் சொல்யூட், ஆர்கானிக் சால்வெண்ட். இப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலார் சால்வெண்ட். வாட்டர் எல்லாமே போலார் சால்வெண்ட். இப்போ சோடியம் குளோரைடு வந்து அயனிக் காம்பவுண்ட், அயனிக் காம்பவுண்ட் எல்லாமே வாட்டரில் டிசால்வ் ஆகும், ஓகேங்களா? போலார் சால்வெண்ட்டுக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகுது, சரிங்களா? இதுவே என்ன ஆகுது, நான் போலார் ஆர்கானிக் சால்வெண்ட்டு பென்சீன் ஆர் டொலுவின், இது எல்லாமே எதில் சால்விபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் சால்வெண்ட்டில். சரி, இது வந்து என்ன ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரைதிறன் எப்படி இருக்குது, சாலிடிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சாலிடு சொல்யூட் எடுத்துக்கிறேன், இன் லிக்விடில் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன், சரிங்களா? சாலிடு சொல்யூட்டு, சாலிடு சொல்யூட் எடுத்துக்கலாம், சுகர் சால்ட்டு. லிக்விடு சால்வெண்ட் என்ன எடுத்துக்கலாம், வாட்டர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெசலில் வாட்டர், அதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம சுகரை நல்லா வந்து நம்ம வாட்டரில் சேர்த்து நல்லா ஸ்டிரிங் நல்லா கலக்கும்போது, சரிங்களா, கரையுது, கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. இதுவே நான் வாட்டரில் சுகரை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணும்போது, வாட்டர் நல்லா பாயில் பண்ணும்போது இன்னும் என்ன பண்ணுது, சீக்கிரம் கரைஞ்சிருது. சீக்கிரம் அது நமக்கு நார்மலாகவே டெய்லியுமே நம்ம குக் பண்ணும்போது அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் போடும்போது அந்த ஹீட்டில் தான் என்ன ஆகுது, சீக்கிரம் கரைஞ்சிருது. ஹீட்டில் தான் என்ன ஆகுது, சீக்கிரம் கரைஞ்சிருது, ஓகேங்களா? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் இல்லாமல் கூலான வாட்டி நம்ம ஏதாவது சாம்பார் இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும், ஓகேங்களா? இதே ஹீட் கண்டிஷனில் சாம்பார் வந்து ஹீட் கண்டிஷனில் இருக்கும்போது சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அப்போ சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்டை டெம்பரேச்சர் எந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் சோடியம் குளோரைடை நான் வந்து வாட்டரில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நான் ஹீட் டெம்பரேச்சர் நான் கொடுக்கும்போது, சரிங்களா, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாயிலாக பாயிலாக மூமெண்ட் இருக்கும். அப்போ மூமெண்ட் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்கோடையும் அந்த சால்ட்டோடையும் இருக்க இன்ட்ராக்ஷன் பிரேக்கப் நடக்குது. அந்த பிரேக்கப் நடக்கிறனால, இன்ட்ராக்ஷன் வந்து பிரேக்கப் நடக்கிறனால ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரைஞ்சிருது. அந்த சால்வெண்ட்டானது அந்த சொல்யூட்டோட இன்ட்ராக்ஷன் என்ன ஆகுது, ரெண்டும் பிரேக்கப் நடக்குது, அதனால் என்ன அது கரைஞ்சிருது, ஓகேங்களா? அதை என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி, இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி, இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ரெண்டுக்கும் உள்ள இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பிரேக்கப் ஆகுது, சரிங்களா? அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சால்விபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்விபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பாருங்கள், சொல்யூட்டு சரியாக கரைகிற பொருள் சாலிடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்யூட் டிசால்வ் கரைஞ்சது, கரைஞ்சது டிசால்வ்டு, அந்த இடத்துல என்னது, கரைந்தது, ஓகேங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீக்ரிஸ்டலைசேஷன் நடக்குது. சிம்பிள், ஒரு க்ளோஸ்டு விசிலில் நம்ம இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாமே என்னாகுது, ஒரு மூடிய கலனில் பண்ணுறோம், டெம்பரேச்சர் கொடுத்து கரைஞ்சிருது, கரைஞ்சி என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்னும் பாயில் ஆகும்போது வேப்பர் போகுது, அந்த வேப்பர் ரிட்டர்ன் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளாரியும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீக்ரிஸ்டலைசேஷன் நடக்குது. மறுபடியும் என்னாகுது, இந்த சுகர் வந்து என்னாகுது, நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதை என்ன சொல்கிறாங்க, ரீக்ரிஸ்டலைசேஷன், சரிங்களா? கரைஞ்சி மறுபடியும் என்னாகுது, நமக்கு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. இப்போ அதை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, லீச்சாட்டில், அக்கார்டிங் டு லீச்சாட்டில் பிரின்சிபல், டிசொல்யூஷன் ப்ராசஸ் இஸ் என்டோதெர்மை. கரையுது பார்த்தீங்களா, அதில் கரையுது பார்த்தீங்களா, அதை டிசொல்யூஷன் சொல்கிறாங்க. அது வந்து என்னது,
என்டோதர்மிக். என்டோதர்மிக் அப்போ என்டோதர்மிக் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சாலிட்லேருந்து டிசால்வ்டு போகுது பார்த்தீங்களா, இது என்டோ வெப்ப கொள்வினை. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இன்க்ரீஸ் ஆனால் தான் கரையும். அப்படி எப்போ ரீக்ரிஸ்டலைசேஷன் ஆகும், மறுபடியும் சாலிடுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகும், டெம்பரேச்சர் குறையும் போது. எக்ஸோ அப்படினா ஹீட்டு எவால்வ் பண்ணுது சரிங்களா. டெம்பரேச்சர் குறையும் போது நமக்கு என்ன ஆகுது, எக்ஸோ அப்படினா ஹீட்டு எவால்வ் பண்ண வெளிவிடுதுன்னு அர்த்தம். அப்போ டெம்பரேச்சர் குறையும் சரிங்களா. அப்போ இந்த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா என்டோ இந்த சைட் போகுது, ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துச்சு அப்படின்னா எக்ஸோ சரிங்களா. கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த கரைஞ்சது மறுபடியும் சாலிடாக மாறுது, ஹீட்டை எவால்வ் பண்ணிவிட்டு ரீக்ரிஸ்டலைசேஷன் நடக்குது, நமக்கு சுகர் வந்து மறுபடியும் அப்டெயின் ஆகுதுங்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன கான்செப்ட் என்ன பாருங்கள், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்பிலிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சருக்கு கிராஃப் பிளாட் பண்ணும்போது மூணு காம்பன் அமோனியம் நைட்ரேட்டு, கால்சியம் குளோரைட், சோடியம் குளோரைட், சீரியம் சல்ஃபேட்டு. பாருங்க இந்த இடத்துல டெம்பரேச்சர் நான் ரைஸ் ஆகும்போது அமோனியம் நைட்ரேட் வந்து என்ன ஆகுது, சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்டோதர்மிக். நெக்ஸ்ட்டு கால்சியம் குளோரைட் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து சோடியம் குளோரைட் பாருங்கள், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்லேயும் என்ன ஆகுது, கரைஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறனால தான் அதனுடைய ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே இருக்குது, போக போக கரையில் ஓகேங்களா. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருந்தாலே போதும் கரைஞ்சிருச்சு, அதனால் அதுக்கு லைன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அப்படியே இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு சீரிக் சல்ஃபேட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது சால்பிலிட்டி என்ன ஆகுது, குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்த கிராஃப் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், 0 to 100 degrees Celsius சோடியம் குளோரைட் சால்பிலிட்டி பாருங்கள், டிஸ் நாட் வேரிங், அது வந்து அந்தளவுக்கு வேரி ஆகலை. மேக்ஸிமம் சால்பிலிட்டி இஸ் அச்சீவ்ட் அட் நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர்லேயே அதனுடைய மேக்ஸிமம் சால்பிலிட்டி அச்சீவ் ஆயிடுச்சு, அச்சீவ் பண்ணிருச்சு. அப்போ என்னது, 0 to 100 போகும்போது, 0 to 100 போகும்போது நமக்கு 10% மட்டும்தான் சால்பிலிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க, ஏன்னா நார்மல் டெம்பரேச்சர்லேயே அட்டைன் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிசொல்யூஷன் ப்ராசஸ் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் இஸ் என்டோதெர்மிக், என்டோதெர்மிக் ஓகேங்களா. ஏன்னா சால்பிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்பிலிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சீரிக் சல்ஃபேட் இது ஒரு எக்ஸோதெர்மிக், சால்பிலிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் குளோரைடு சரிங்களா, இதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக், சால்பிலிட்டி இன்க்ரீசஸ் மாடரேட்லி வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மாடரேட்லி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சரில் கால்சியம் குளோரைடு ரொம்ப அதிகமாகலாம் இன்க்ரீஸ் ஆகலை சால்பிலிட்டி, மிதமான அளவு தான் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேசியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்டு, கேஸ் கேஸ் வந்து சொல்யூட்டாக இருக்குமா சரிங்களா, சால்வெண்ட் வந்து லிக்விட் எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது, 7-Up-ஐ எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓகேங்களா, சால்பிலிட்டி என்ன ஆகுது, சால்பிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, சால்பிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் இந்த கேசியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட்டோட கான்செப்டு ஓகேங்களா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த லிக்விடு சால்வெண்ட்டுக்கும் கேஸ் சொல்யூட்டுக்கும் உள்ள ரெண்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸாக இருக்குது, வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு. அதனால் நமக்கு என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜினா மூவ்மெண்ட்டு, மூவ் ஆகுறது, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7-Up நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருக்கோம் சரிங்களா, க்ளோஸ் பண்ணி, அங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். இதுவே நான் 7-Up நான் வெளியில் எடுத்துட்றேன், உள்ளேருந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகும், எவாப்ரேட் ஆகி வெளியில் வரும் சரிங்களா. அப்போ என்ன நடக்குது, ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கும்போது கூல் கண்டிஷனில் இருக்குது, அதை விட்டு வெளியில் அட்மாஸ்பியரில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குது, உள்ளே இருக்க கேஸு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் வெளியில் வந்துடுது.
அப்போ என்ன நடக்குது, வெளியில் வெளியில் எடுத்துகிட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடு தனியாக வெளியில் வந்துடுது. அப்போ அந்த உள்ளே இருக்க சால்வெண்ட்டோட மிக்ஸ் ஆகி இல்லை, சரிங்களா? அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அப்போ இதுதான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது சால்விலிட்டி, கேஸோட சால்விலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் அதனுடைய கான்செப்ட். அப்போ அதனால் மூமெண்ட் அதிகமாகுது, அதனால் கேஸ் மாலிக்கு வெளியில் வந்துடுது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டுக்கும் வீக்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ளேயே கரைஞ்சிருந்துருக்கும், வீக்காக இருக்கனால தான் தனித்தனியாக பிரிஞ்சு வெளியில் வருது. அதுதான் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன் அப் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, ஓகேங்களா? இந்த சோடா பாட்டில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். சிம்பிள், ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்விலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கேஸ் மாலிக்குலை வாட்ரு லிக்விடு சால்வெண்ட்டோட செவன் அப் பாட்டில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். க்ளோஸ் ஒரு பாட்டிலில், ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த லிக்விடு சால்வெண்ட்டு கூட கார்பன் டை ஆக்சைடு கேஸை ப்ரெஷர் கொடுத்து நல்லா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளார, ஒன்றோடு ஒன்று கலந்துருக்கு, ஓகேங்களா? இதுவே நான் வெளியில் ஓப்பன் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் கேஸ் தனியாக வெளியில் வந்துடும். இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்விட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் டைரக்ட்லி ப்ரொபஷனல். ஆல்ரெடி ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லிக்விடு சால்வெண்ட், லிக்விடு சாலிடு, இதுலலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அழுத்தம் கொடுக்க முடியாது, அமுக்க இயலாது. ஆனால் கேஸ் என்ன பண்ணலாம், அழுத்தம் கொடுக்கலாம். கேஸ் மாலிகுல அழுத்தம் கொடுத்துறதுனால தான் நமக்கு என்னவாக மாறுது, லிக்விடாக மாறுதுன்னு பார்த்தோம் கேஸிய ஸ்டேட்டில். அதே தான் இங்கே, கேஸ் இன் கேஸிய ஸ்டேட் ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது ரெண்டுமே. கேஸ் இன் சொல்யூஷன் ரெண்டுமே ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ், சால்விட்டி ஆல்சோ இன்க்ரீஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்விட்டி என்ன ஆகுது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், இந்த இடத்துல சால்விட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுக்குள்ள என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் ஹென்ரிஸ் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஹென்ரிஸ் லா. அப்போ இந்த இடத்துல ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, கேஸ் சொல்யூட்டு லிக்விட் சால்வெண்ட்டு அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். வில்லியம் ஹென்ரி அப்படிங்கிறது என்ன பண்ணால் இன்வெஸ்டிகேட் பண்ணார், ஓகேங்களா? என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேசியஸ் சொல்யூட் எடுத்துட்டாங்க இனி பர்டிகுலர் சால்வெண்ட்டில், சரிங்களா? அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் சால்விட்டி ஆஃப் த கேசியஸ் சொல்யூட் இன் பர்டிகுலர் சால்வெண்ட்டை. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷரை பேஸ் பண்ணி பாருங்கள் என்ன கான்செப்ட். அக்கார்டிங் டு ஹிம் பாருங்க, இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஹென்ரிஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எ கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ். கேஸ் என்ன இருக்குது, எதில் இருக்குது, வேப்பர் ஃபேஸில் இருக்குது. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட்டு ஈஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேசியஸ் சொல்யூட்டு இந்த சொல்யூஷன். அதாவது சொல்யூஷனில் இருக்க, சரிங்களா, கேசியஸோட சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதில் இருக்க வேப்பர் ப்ரெஷர், சரிங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் லோ கான்சன்ட்ரேஷன், இட் இஸ் லோ கான்சன்ட்ரேஷன். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் ஆஸ் ஹென்ரிஸ் லா. இப்போ ஹென்ரிஸ் லா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது, சொல்யூட்டு சொல்யூட்டோட பார்ஷியல் ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷன், சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன். சொல்யூட்டுங்கிறது எதில் இருக்குது, சொல்யூஷனில் இருக்க சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன ஆகுதுங்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனில் கேன்சல் பண்ணனா ஒரு கான்ஸ்டன்ட் கேஹெச், ஹச் அப்படிங்கிறது என்னது, ஹென்ரி. இப்போ ஹென்ரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணனால தான் ஹச், ஹே ஹச் அப்படிங்கிறாங்க. அப்போ பி சொல்யூட்னா என்ன, பி சொல்யூட்டுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ், சரிங்களா? பார்ஷியல் ப்ரெஷர்னால் நமக்கு தெரியும், இப்போ ஒரு கேஸ், இப்போ நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, நைட்ரஜன் கேஸை நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ரஜன் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர், இண்டிவிஜுவல் ப்ரெஷர், ஓகேங்களா? இன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, வேப்பர் ஸ்டேட்டு, விச் இஸ் காமன்லி கால்ட் ஆஸ் வேப்பர் ப்ரெஷர், காமன்லி கால்ட் ஆஸ் வேப்பர் ப்ரெஷர். அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் வேப்பருக்கு. நெக்ஸ்ட்டு
எக்ஸ் சொல்யூட் இன் சொல்யூஷன். இது என்ன ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட் இன் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் இருக்க இந்த சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு கேஹெச் அப்படின்னா என்ன, எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட் வித் டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. த வேல்யூ ஆஃப் கேஹெச் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த கேசியஸ் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இந்த கேஹெச் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நேச்சர் ஆஃப் த கேசியஸ் சொல்யூட் அண்டு சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் பிளாட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த கேஹெச் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு. எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, கேஹெச் இருக்குது. நமக்கு என்ன மேலே ஃபார்முலா கிடைச்சிது, பி சொல்யூட் கேஹெச்சு எக்ஸ் சொல்யூட்னு இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல கேஹெச் இருக்கு. அப்போ கேஹெச் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஸ்லோப் ரெப்ரசன்டேட் பண்ணுது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எபவ் இக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இன் த ஃபார்ம் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு mx. சரிங்களா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ்க்கும் மோல் ஃப்ராக்ஷன் ரெண்டுக்கும் ஃப்ளாட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது நமக்கு. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ணி லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன லிமிட்டேஷன், ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாட்ரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஒன்லி. மாட்ரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ரிஸ் லா அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா ஒரு சால்வெண்ட்டில் நம்ம கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் அப் பாட்டில் நமக்கு என்ன நடக்குது, ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுது, கரைஞ்சிருது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, கரையக்கூடாது. சரிங்களா, நமக்கு ஹீட் பண்ணும்போது மேலே வேப்பர் ப்ரெஷர் வரணும். அடுத்து ஒன்லி த லெஸ் சாலிபிள் கேஸஸ் ஒவ்வொரு ஹென்ரிஸ் லா. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதனுடைய எதை மெயின் பண்ண சொல்கிறாங்க, கரையக்கூடாது ஒன்னோட ஒன்று. சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கரையக்கூடாது. அதுதான் லெஸ் சாலிபிள் கேஸஸ் ஒபே ஹென்ரிஸ்லா. இந்த கேஸஸ் ரியாக்டிங் வித் எ சால்வெண்ட், சால்வெண்ட்டோட கேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா டூ நாட் ஒபே ஹென்ரிஸ்லா. அமோனியா HCl பாருங்கள் வித் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது ஹென்ஸ் டெஸ் நாட் ஒபே த லா. ஏன்னா என்ன ஆகுது, கரைஞ்சிருது. அதனால் டெஸ் நாட் ஒபே த ஹென்ரிஸ்லா. அப்போ கேஸஸ் ஒபேயிங் ஹென்ரிஸ்லாம் சுட் நாட் அசோசியேட் ஆர் டிசோசியேட். அசோசியேட் ஆர் டிசோசியேட் நடக்கக்கூடாது. அப்போ டிசோசியேட்னால் தனித்தனியாக பிரிஞ்சது, அசோசியேட்னா ஒன்றா சேர்றது, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதில், ஹென்ரிஸ்லால. அப்போ இதில் லிமிட்டேஷன் என்னன்னு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஹென்ரிஸ்லாம். லிமிட்டேஷன் ஆஃப் ஹென்ரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.2 கிராம் ஆஃப் gas dissolved in 1 liter of water. இவ்வளோ கிராம் ஆஃப் கேஸை 1 liter ஆஃப் வாட்டரை டிசால்வ் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரெஷரில், 1.5 atmospheric ப்ரெஷரில். கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு கேஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் டிசால்வ் ஆயிருக்கு. அண்ட் த ப்ரெஷர் இஸ் ரைஸ்டு டு 6.0 atmosphere அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ணுங்கள். ப்ரெஷர் நமக்கு தெரியும், அட் ப்ரெஷர் 1.5 அப்ளை பண்ணி போடும்போது ஃபஸ்ட்டு ப்ரெஷர், இன்னும் ப்ரெஷர் ரைஸ் பண்ணுறாங்க 6க்கு. அப்போ ரெண்டு ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது, அதனால் P1 P2 எடுத்துக்கலாம். சரிங்களா, P1 வந்து ஈக்குவல் டு KH X1 அட் ப்ரெஷர் 6ல், P2 ஈக்குவல் டு KH X2 டிவைடட் இக்குவேஷன் 1/2 P1 டிவைடட் பை P2 ஈக்குவல் டு X1 டிவைடட் பை X2. அப்போ P1 P2 அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் 1.5, செகண்ட் ப்ரெஷர் 6. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1 கொடுத்துட்டாங்க, 0.24 கேஸ் வந்து டிசால்வ், 1 liter ஆஃப் வாட்டர், 1.5 atmosphere. அப்போ நமக்கு தெரியுது P1க்கு X1 எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ X2 என்னன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்ததாக எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.96 gram per liter. ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு
வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விடு. வேப்பர் அப்போ லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி கிடைக்கும்? ஒரு வாட்டரை பாயில் பண்ணுறோம் ஓகேங்களா, அப்போ என்னாகுது? அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரலாக லிக்விட் ஹாவ் ஏ டெண்டன்சி டு எவாப்ரேட். லிக்விட் ஹாவ் டெண்டன்சி டு எவாப்ரேட். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா லிக்விட் எல்லாமே, திரவங்கள் எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியாகும் தன்மை அதுக்கு இருக்கும், டெண்டன்சி இருக்கும் சரிங்களா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடு ஸ்டேட்டில் இருக்க மாலிகுல்ஸ் அதனுடைய மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ட்ராக்ஷன் விட, அந்த மாலிகுலர் இன்ட்ராக்ஷனை விடவே அதிகமாக இருக்கும். அதனால தான் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுல்ஸ் எல்லாமே லிக்விட் ஸ்டேட்லேருந்து சரியா எஸ்கேப் ஆகுது. சரி, இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட், லிக்விடோட சர்ஃபேஸில். ஆல்ரெடி தெரியும் லிக்விட் எடுத்துக்கிட்ட பாயில் பண்ணாலே தெரியும், அதுக்கு மேலே தான் ஆவி வரும், வேப்பர் வரும் ஓகேங்களா. இப்போ ஜென்ரலாக லிக்விடுக்கு என்ன டெண்டன்சி இருக்குது? எவாப்ரேஷன், ஆவியாகிற டெண்டன்சி இருக்குது சரிங்களா. எப்படி ஆவி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயில் பண்ணும்போது சரிங்களா, அதனுடைய கைனட்டிக் மூமெண்ட்டு, கைனட்டிக் எனர்ஜினாவே என்னது, மூமெண்ட்டு தான். அங்கேயும் வாட்டரை பாயில், வாட்டரு வந்து அதிகமாக ஹீட் பண்ணுங்களேன், டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்து பாருங்களேன், அதிகமாக என்ன ஆகும், கொதிக்கும் அப்படியே சரிங்களா. அப்போ மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ எதை வந்து ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ட்ரோமாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தன் த மாலிகுல் வில் பி எஸ்கேப் ஃப்ரம் த லிக்விட் ஸ்டேட். ரெண்டுக்கும் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த வாட்டர் மாலிகுலுக்கு உள்ளார் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் விடவே சரிங்களா எஸ்கேப் ஆகுது பார்த்தீங்களா, மாலிகுல்ஸு லிக்விட் ஸ்டேட்லேருந்து அது வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதனால தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இருக்கும், அதை விடவே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பிங் டெண்டன்சி. அதனால தான் என்ன, அது லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பருக்கு கன்வெர்ட் ஆகுதுங்கிறாங்க. இது வந்து எங்கே நடக்குது, லிக்விடோட சர்ஃபேஸில். இஃப் எ வேப்பரேஷன் இஸ் கேரிட் அவுட், இதில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வேப்பர் ரிமைன்ஸ் இன் காண்டாக்ட் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விடு. மறுபடியும் என்னாகுது, வேப்பர் வந்து மறுபடியும் லிக்விடாகவே கன்வெர்ட் ஆகுது. எல்லாமே க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் நடக்குது. சரி, நமக்கு வந்து கண்டினியூவாக என்ன ஆகுது, வேப்பர் மாலிகுல்ஸ் வந்து கண்டினியூஸாக ரேண்டம் மோஷன் நடக்குது சரியா, டூரிங் வித் தே கொலைட் வித் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ வித் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ரேண்டம் மோஷன் இருக்குது இந்த இடத்துல சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உன்னோடனே என்ன ஆகுது, கொலைட் பண்ணிக்குது அந்த வால் கண்டெய்னரோட வால் மேலே என்ன ஆகுது, டச் ஆகி நம்ம கொலைட் பண்ணிக்குது, மோதுது. மோதும்போது நமக்கு என்ன ஆகுது, ரிட்டர்ன் மறுபடியும் அதனுடைய எனர்ஜி என்ன ஆகுது, லாஸ் பண்ணிக்குது. இப்போ லாஸ் பண்ணிவிட்டு அந்த வேப்பராக இருக்கிறது மறுபடியும் ரிட்டர்ன் எங்கே வருது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு வருதுங்கிறாங்க. இதுதான் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, கண்டென்சேஷன். ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வாட்டரை நான் பாயில் பண்ணுறேன் சரிங்களா. அப்போ பாயில் பண்ணும்போது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, மூமெண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது சரிங்களா, அந்த வேப்பர் மாலிகுல் இதில் தான் இருக்கும், அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பர் மாலிகுல் அங்கேயும் இங்கேயும் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சு தானே இது பண்ணுறோம், மூவ் ஆகுது. இப்போ அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும்போது உன்னோடனு என்ன ஆகுது, கொலைட் பண்ணிக்குது, மோதிக்குது. அப்போ மோதிக்கிட்டு எனர்ஜி என்ன பண்ணுது, இது எனர்ஜியை லாஸ் பண்ணுது. அப்போ லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன ஆகுது, அப்படின்னா ரிட்டன் லிக்விட் ஸ்டேட்டுக்கே கன்வெர்ட் ஆகுது. கண்டெய்னரோட வால் மேலே என்ன ஆகுது, போய் மோதுது. மோதும்போது உன்னோட மோதிக்கும் போது எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிக்குது. லாஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் நமக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு கண்டென்சேஷன் ஓகேங்களா. அப்போ எவாப்ரேஷன் கண்டென்சேஷன் நமக்கு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும் சரிங்களா. இந்த இந்த ப்ராசஸ் எங்கே கேரியூட் ஆகும் அப்படின்னா, க்ளோஸ்டு சிஸ்டத்தை தான் கேரியூட் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்களா, சாலிடு சாரி லிக்விட் ஸ்டேட்டு வேப்பர் ஸ்டேட்டு. அப்போ அந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் பிகம்ஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் சரிங்களா. ரெண்டோட வேகமும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குங்கிறாங்க. லிக்விட்லேருந்து வேப்பர் ஆகிற வேகமும் சரிங்களா, ரேட்னா என்ன சொல்லியிருக்கோம், வேகம் ஸ்பீடு, அதிலிருந்து மறுபடியும் ரிட்டர்ன் லிக்விடாக மாறுற வேகமும் ஸ்பீடும் சமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விடு, லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு சர்ஃபேஸ் ஏரியா
அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் டெம்பரேச்சரையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா வெப்பர் ப்ரெஷர் என்ன அதிகமாக வரும். அப்போ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியம் எது ரெண்டுக்கு பிட்வீனில் எஸ்டபிளைஸ் ஆகுது? லிக்விட் அண்ட் இட்ஸ் வேப்பர். சரிங்களா, த ப்ரெஷர் ஆஃப் த வேப்பர் இன் ஈக்குலிபிரியம் வித் இட்ஸ் லிக்விட் இஸ் கால்டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வெப்பநிலையில் நம்ம லிக்விடோட ஈக்குலிபிரியத்தில் இருக்குது வேப்பர் ப்ரெஷருங்கிறது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இப்போ லிக்விடும் வேப்பர் ப்ரெஷரும் ரெண்டுமே என்ன ஆகுது? ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது. சரியா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, லிக்விடோட வேப்பர் ப்ரெஷருங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாட்டம் எடுத்துக்கிறாங்க. இது வந்து என்னது, கேஸ் எப்படி இருக்குது? ஈக்குவல் பிரீத்தில் சமமாக இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல மெர்குரி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்காக. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது வேப்பர். இந்த இடத்துல இந்த யூடியூப் மாதிரி இதில் இது வந்து என்னது வேப்பர் ப்ரெஷர். சரிங்களா, இந்த ரவுண்ட் பாட்டமில் லிக்விட் சர்ஃபேஸில் நமக்கு எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல நான் லிக்விட் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் இது மேலே இருக்கிறதுலாம் வேப்பர் ப்ரெஷர். அப்போ இந்த லிக்விடோட சர்ஃபேஸில் எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்குது, ஓகேங்களா, அதுதான் என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. பாருங்கள், அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் தான் என்ன ஆகுது, யூடியூப்பில் ஃபில் பண்ணி வச்சுருக்க மெர்குரியே நமக்கு எல்லாம் அதனால அது தள்ளிட்டு வந்திருக்கு, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்திருக்கு. அப்போ இதுதான் அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். பாருங்க, ஏ க்ளோஸ்டு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் இன் விச் எத்தனால் இஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் இட்ஸ் டெம் வேப்பர். டயக்ராம் ஏல பாருங்க, இந்த இடத்துல எத்தனாலும் வேப்பர் ப்ரெஷரும் ரெண்டுமே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் எப்படி இருக்குங்கிறாங்க. இது வந்து க்ளோஸ்டு கண்டெய்னர் எப்படி இருக்குது, சமமாக ஈக்குலிபிரியத்தில் இருக்குங்கிறாங்க. எத்தனால் வேப்பர் ப்ரெஷர், இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் சமமாக இருக்கு, அதனால தான் இங்கே வெளியில் இங்கேருந்து வேப்பர் ப்ரெஷர் வரல. ஓகே, அடுத்து இதில் பாருங்கள், இந்த சைடில் பியில் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியாச்சு இதை. அப்போ இது எத்தனால் நான் ஹீட் பண்ணும்போது இதில் வேப்பர் வருது, ஓகேங்களா. அப்போ இந்த எத்தனாலோட சர்ஃபேஸில் எவ்வளோ வேப்பர் இருக்கோ அது மேலே எவ்வளோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதோ அது அதனுடைய வேப்பர் ப்ரெஷர். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட், ஒரு லிக்விடு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், லிக்விடு சொல்யூஷன்ட்டாங்க, சரிங்களா. அப்போ அந்த சொல்யூஷன் வந்து லிக்விடாக இருக்குது, திரவ நிலையில் இருக்குது. சரிங்களா, வேப்பர் ப்ரெஷர் அது இப்போ சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வென் இ சொல்யூட் ஆஃப் எனி ஃபிசிக்கல் ஸ்டேட், சொல்யூட் வந்து எந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டாகவும் இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கும், கேஸாக இருக்கட்டும். ஆல்ரெடி சொல்லிட்டோம், சொல்யூட்டுங்கிறது மூணையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது, மூணு ஸ்டேஜ்லேயும் இருக்குங்கிறோம், கேஸு, லிக்விடு, சாலிடு. இது எங்கே டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடில் டிசால்வ் பண்ணுறோம், லிக்விட் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. சரிங்களா, இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இஸ் கால்டு லிக்விட் சொல்யூஷனுங்கிறாங்க. இஸ் கால்ட் லிக்விட் சொல்யூஷன். சொல்யூட்டுங்கிறது எந்த கண்டிஷன் வேணாலும் இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும். அது எதில் நான் டிசால்வ் பண்ணுறேன், லிக்விட் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறேன், நமக்கு என்ன கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் தான் இஸ் கால்ட் லிக்விட் சொல்யூஷனுங்கிறாங்க. த சொல்யூஷன் விச் கண்டைன்ஸ் ஒன்லி டூ காம்பவுண்ட்ஸு, சொல்யூஷனில் டூ காம்பவுண்ட்ஸு என்னென்ன இருக்குன்னு நமக்கே தெரியும், ஒன் சால்வெண்ட், ஒன் சொல்யூட்டு, இஸ் கால்ட் அதான சொல்கிறாங்க பைனரி சொல்யூஷன். ரெண்டு இது மிக்ஸ் ஆனால் அதான சொல்கிறாங்க பைனரி சொல்யூஷன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, கேசிய சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் அண்டர் ஹென்ரிஸ்லா, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ஆஃப் லிக்விட் இன் லிக்விடு. அப்போ இந்த இடத்துல என்ன ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிக்விட் இன் லிக்விட்னா சொல்யூட்டும் லிக்விடு ஃபார்மில் இருக்குது, சால்வெண்ட்டும் லிக்விடு ஃபார்மில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பைனரி லிக்விட் சொல்யூஷன் ஃபார்ம்டு பை டிசால்விங் லிக்விட் சொல்யூட் ஏ இன் எ பியூர் சால்வெண்ட் பி இன் க்ளோஸ்டு விசில், அதாவது ஒரு க்ளோஸ்டு விசிலில்
என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன தெரியுது நமக்கு, சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷனில் இருக்க சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கலாம், எத்தனால் வாட்டர் எடுத்துக்கலாம், எத்தனால் வாட்டர், இது வந்து ஒரு பைனரி மிக்சர், எத்தனாலும் ஒரு லிக்விடு தான், வாட்டரும் ஒரு லிக்விடு தான். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு வெசலில் லிக்விடு சொல்யூட் ஏ சரிங்களா, இன் பியூர் சால்வெண்ட் வந்து பி, இன் க்ளோஸ்டு வெசலில் எடுத்துக்கிறேன் சரிங்களா. போத் காம்போனன்ட்ஸ் ஏ அண்ட் பி ப்ரெசென்ட் இன் சொல்யூஷன். ஏவும் பியும் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு சரிங்களா. எவாப்ரேட் அண்ட் என் ஈக்குவிலிபிரியம் வில் பி எஸ்டபிளைஸ்டு பிட்வீன் த லிக்விட் அண்ட் பேப்பர் பேஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஏ அண்ட் பி. அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ அண்ட் பி காம்போனன்ட்டு நமக்கு ஈக்குவிலிபிரியம் வந்து ரெண்டுக்கும் பிட்வீனில் ஒரு ஈக்குவிலிபிரியம் க்ரியேட் ஆகுது. எது எதுக்கு பிட்வீனில், வேப்பர் ஃபேஸ் ஆஃப் த காம்போனன்ட் ஏஎன் பிக்கும் அந்த லிக்விடுக்கும் சரிங்களா, ரெண்டுக்கும் பிடிவீனில் இந்த மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ எடுத்துக்கிறது எல்லாமே என்ன இதில் எடுத்துக்கிட்டோம், எல்லாமே லிக்விடில் எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏபி நமக்கு ஒரு ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ணுது. இது பாருங்கள் ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ரௌலட் என்ன ப்ரப்போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப், எது எதுக்கு ரிலேஷன்ஷிப்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ஷியல் ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்போனன்ட், பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்போனன்ட் ஏஎன்பி. ஏன்னா ஏஎன்பி தான் சொல்யூஷனில் இருக்குது, அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரோட தான் என்ன அது ஈக்குவிலிபிரியத்தில் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு வெசலில் ஏபி எடுத்துக்கிட்டோம், லிக்விடில் இருக்குது, இதை ஹீட் பண்ணும்போது வேப்பர் இருக்கும் சரிங்களா. ஏபியோட அந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து ஓகேங்களா, எதுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க, அண்ட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டூ காம்போனன்ட், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டூ காம்போனன்ட் ஏஎன்பி. யார் சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ரௌலட், பாருங்கள் நோன் ஆஸ் ரௌலட் லா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்போனன்ட் விச் இஸ் நோன் ஆஸ் ரௌலட்ஸ் லா. திஸ் லா ஸ்டேட் தட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரௌலட்ஸ் லா, ஆல்ரெடி ஹென்ட்ரிக்ஸ் லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த கேஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் வாலட்டில் லிக்விட், சொல்யூஷனில் என்னென்ன இருக்குது, ஏபி ரெண்டு இது இருக்குது, அது வந்து என்னது வாலட்டில் லிக்விட், ஆவியாகக்கூடியது ஓகேங்களா. த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஈச் காம்போனன்ட், ஈச் காம்பவுண்டோட ஒவ்வொரு காம்பவுண்ட் ஏ பி ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏபி காம்பவுண்டோட பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அக்கார்டிங் டு ரவுலட்லாம். பிஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ், ஏன்னா ரெண்டு இது இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏ பிங்கிறது சரிங்களா. அப்போ ஒவ்வொரு காம்பவுண்டோட பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர், இப்போ ஏவோட பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷரு, பியோட அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும் பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் சொல்யூஷனில் இருக்குது, இது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸுக்கு. அப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கலாம் பாங்க, பிஏ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ஏ, டைரக்ட்லி ப்ரொபோஷனில் கேன்சல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கே மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல இப்போ எக்ஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற கண்டிஷனில் கே எப்படி இருக்கும், பி நாட் ஏன்னு இருக்கும். இப்போ வேர் பி நாட் ஏ இஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்போனன்ட் ஏ அட் ஏ சேம் டெம்பரேச்சர் சரிங்களா, அதே வெப்பநிலையில் பி நாட் ஏ அப்படிங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்போனன்ட் ஏவோட பியூர் காம்போனன்ட் ஏவோட வேப்பர் ப்ரெஷர். தெர்ஃபோர் பிஏ அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணலாம், பிஏ ஈக்குவல் டு கேங்கிற இடத்துல பி நாட் ஏ அப்ளை பண்ணலாம். இது 9.4 எடுத்துட்டாங்க. சிம்லர்லி இந்த காம்போனன்ட் பிக்கு இப்படியே தான் வரும், ஏ ஏக்கு பதிலாக பிஏ போட்டுருங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ஏ எக்ஸ்பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்போனன்ட் ஏஎன்பி, ஏஎன்பியோட மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் காம்போனன்ட்டுங்கிறாங்க எக்ஸ்ஏ எக்ஸ்பிங்கிறது. அக்கார்டிங் டு டால்டன்ஸ்லாம் நமக்கு தெரியும், பார்ஷியல் ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் த டோட்டல் ப்ரெஷர் இன் ஏ க்ளோஸ்டு விசில் வில் பி ஈக்குவல் டு த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த இண்டிவிஜுவல் காம்போனன்ட். இப்போ டால்டன்ஸில் என்ன பார்த்துருக்கோம், கேசி ஸ்டேட்டில் டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த மிக்சரில் இருக்க இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே, இண்டிவிஜுவல் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் அதுக்குன்னு தனியாக இருக்கும், அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் டோட்டல் ப்ரெஷர் சம் அப் பண்ணணுங்கிறாங்க. அப்போ டோட்டல் அப்படிங்கிறது ஏபி ரெண்டு இருக்குது, இதனுடைய ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர் வேப்பர்
ஓகேங்களா, வெப்பர் ப்ரெஷர் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ப்ரெஷர் கிடைக்கும். ஏன்னா ஒரு க்ளோஸ்டு வெசலில் ஏபி ரெண்டு இருக்குது, அப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் பிஏ அண்ட் பிபி ஃப்ரம் ஈக்குவேஷன் 9.4 அண்ட் 9.5 இந்த எபவ் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு 9.5 9.4 இதில் பிஏ பிபி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கோ அதை எங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 9.6 அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணணும் பாருங்கள், இந்த இடத்துல பிஏக்கு பதிலாக பி நாட்டியே எக்ஸ்ஏ நாங்கள் பார்த்தோம், பிபிக்கு பதிலாக பி நாட்டியே எக்ஸ்பி, இது 9.7. இப்போ எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா தெரியும், எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ஏ இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ்பி இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ்ஏங்கிற இடத்துல 1 - xb அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்ஏங்கிறது என்ன பண்ணியிருக்கேன், 1 - xb அப்படிங்கிறது அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த இதுக்கு அடுத்து வர ஸ்டெப்பு என்ன கிடைக்கும்னா, பி நாட் ஏ மைனஸ் எக்ஸ்பி பி நாட் ஏ ப்ளஸ் எக்ஸ்பி பி நாட் பி இப்படி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி நாட் ஏ சரி இங்கேயும் மைனஸ் எக்ஸ்பி இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ்பி இருக்குது. காமனாக நான் எக்ஸ்பியை வெளியே எடுத்துட்டேன், வெளியே எடுத்துட்டு பி நாட் பி ப்ளஸில் இருக்குது. சரிங்களா, மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் பி நாட் ஏ 9.9 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, த அபவ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃப்ரம் என்ன ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், ஒய் இஸ் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா, டோட்டல் ப்ரெஷர் வெர்சஸ் மோல் ஃப்ராக்ஷனுக்கு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர் மில்லிமீட்டர் ஆஃப் மெர்குரி யூனிட்டு மோல் ஃப்ராக்ஷனுக்கு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பென்சீன் டொலுவின் ரெண்டு இது, பென்சீனும் ஒரு லிக்விட் தான், டொலுவினும் ஒரு லிக்விட் தான். அப்போ எப்படி கிராஃப் கிடைக்குது நமக்கு, இந்த க்ரீன் கலர் லைன் பாருங்கள், இதுதான் டொலுவின். மோல் ஃப்ராக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பர் ப்ரெஷர் மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்கு டொலுவின். இதுவே பாருங்கள், நமக்கு மோல் ஃப்ராக்ஷன் பென்சின் பாருங்கள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள் இந்த இடத்துல இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ப்யூர் டொலுவின் அண்ட் ப்யூர் பென்சின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது அபவ் கிராஃபில் பாருங்கள், பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ப்யூர் காம்போனன்ட் இன்க்ரீசஸ் லீனியர்லி இன்க்ரீஸ் இன் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட். மோல் ஃப்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வேப்பர் ப்ரெஷரும் என்ன ஆகுது இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வேப்பர் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. த டோட்டல் ப்ரெஷர் அட் எனி காம்போசிஷன் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டு சரிங்களா, பை த ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன் இது ரெப்ரசன்டேட் ஆஸ் ரெட் லைன். ரெட் லைன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அதாவது இந்த சொல்யூஷனில் என்னவுனாலும் இருக்கட்டும் எந்த காம்போனன்ட் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் லைன் கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணது தான், ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 9.9 அதே ஈக்குவேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டோட்டல் ஈக்குவல் டு டொலுவின் ஏ, டொலுவின் பதில் ஏ எக்ஸ் பி பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ, இதுதான் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ ஏங்கிறத டொலுவினாக எடுத்துக்கிட்டாங்க, பிங்கிறத பென்சினாக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ஆஃப் சாலிட் இன் லிக்விட். இப்போ லிக்விட் லிக்விட் பார்த்தோம், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடும் லிக்விடும் பார்க்க போகிறோம், சாலிட் லிக்விட். அப்போ எப்படி எடுத்துக்கிறோம், நான் வேலண்டில் சொல்யூட்டை ப்யூர் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ப்யூர் சால்வெண்ட் வில் டிக்ரீஸ். இப்போ நார்மலாக வாட்டரை பாயில் பண்ணுறோம், இன்னொரு இதில் கண்டெய்னர் இன்னொரு வெசலில் வாட்டர் கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்யூட்டு சாலிடு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணும்போது எந்த வாட்டர் சீக்கிரம் பாயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வாட்டர் மட்டும் இருக்கிற வெசலில் இருக்கிறது தான் ஈஸியாக பாயில் ஆகும். நம்ம
இதில் வெறும் வாட்டர் மட்டும் இருக்கு. இதில் வாட்டர் போட ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எது ஈஸியாக பாயில் ஆகும், வேப்பர் ஃபார்ம் பண்ணும், இந்த வெசல் தான் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்யூர் சால்வெண்ட் கூட நான் சொல்யூட் ஆட் பண்ணும்போது சால்விட்டி என்ன ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த ப்யூர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. சார் சொல்யூஷன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிபெண்ட் ஒன்லி ஆன் த சால்வெண்ட் மாலிகூல்ஸ் அஸ் த சொல்யூட் இஸ் நான் வேலட்டில். சொல்யூட் வந்து நான் வேலட்டில். அப்போ வேப்பர் ப்ரெஷருங்கிறது எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சால்வெண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, வாட்டரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சுகரை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. இதே தான் சேம் நான் சுகர் சொன்னேன், இங்கே சோடியம் குளோரைடு வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கிறது வேலட்டில் சால்வெண்ட் பார்ட்டிக்கல், ரெட் கலரில் இருக்கிறது நான் வேலட்டில் சொல்யூட் பார்ட்டிக்கல். ஃபஸ்ட்டு ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது, வாட்டர் மாலிகுலோட மட்டும் வேப்பரேஷன் நடந்து ஈக்குவல் பிரீத்தில் இருக்குது. ஏன்னா இது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஆட் நான் வேலட்டில் சொல்யூட் நான் ஆட் பண்ண வாட்டி என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் வேப்பரேஷன் ரிடியூஸ் ஆகுது, குறையுது, ஸ்பீடு வந்து குறையுது, வேப்பராக மாறுற ஸ்பீடு வந்து குறையுது பை ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் வேலட்டில் சொல்யூட்டால், சுகரால் குறையுது. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க 9.6 இந்த டயக்ராம், ரேட் ஆஃப் வேப்பரேஷன் ரெடியூஸ்டு பை ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் வேலட்டில் சொல்யூட்டு. பாருங்கள் இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ஏ. சரிங்களா, அப்போ இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல் ஃப்ராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ எக்ஸ்ஏ அப்படிங்கிறது வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட். டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் கேன்சல் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் அதுதான் கே 9.12 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ஏவை 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கே அப்படிங்கிறது பி நாட் சால்வெண்ட். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சொல்யூட்டுங்கிறது நான் வேலட்டில்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ பி நாட் சால்வெண்ட். சரிங்களா, அடுத்து பி நாட் சால்வெண்ட் அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ப்யூர் சால்வெண்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பி சொல்யூஷன் பி நாட் சால்வெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் 9.12. அப்போ 9.13 கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பு இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ பி சொல்யூஷன் டிவைட் பை பி நாட் சால்வெண்ட் கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏ. இப்போ ரெண்டு சைடும் 1 ஆட் பண்ணுறேன். சரிங்களா, 9.15 கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி எழுதலாம், பி நாட் சால்வெண்ட் மைனஸ் பி சொல்யூஷன் டிவைட் பை பி நாட் சால்வெண்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்ஏ. நமக்கு தெரியும் எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி ஈக்குவல் டு 1. சரிங்களா, அப்போ எக்ஸ்பி ஈக்குவல் டு 1 எக்ஸ்ஏன்னு எழுதலாம். அப்போ 1 எக்ஸ்ஏ இருக்கிறதுல என்ன நம்ம எழுதிக்கலாம், அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பி, அதான் 9.16 கிடச்சிருச்சு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எபோவ் எக்ஸ்ப்ரெஷன் கிவ்ஸ் அ ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ப்ரெஷன். பாருங்கள், ரவுலட் லா கேன் பி ஆல்சோ பி ஸ்டேட்டட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரவுலட்லா அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரவுலட்லா, இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஆல்சோ பி ஸ்டேட்டட் அஸ் த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் என் ஐடியல் சொல்யூஷன் கண்டெய்னிங் நான் வேலட்டில் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டு அட் கிவன் டெம்பரேச்சர். அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஐடியல் சொல்யூஷன் கண்டெய்னிங் ஐடியல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அது கீழே பார்ப்போம். அதுக்கு வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஓகேங்களா, கண்டெய்னிங் நான் வேலட்டில் சொல்யூட்டு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டு அட் ஏ கிவன் டெம்பரேச்சரில். நெக்ஸ்ட்டு கம்பாரிஷன் ஆஃப் ரவுலட்லா அண்ட் ஹென்ரிஸ்லா, ரெண்டுக்குள்ள கம்பாரிஷன். அப்போ ரவுலட்லா ஹென்ரிஸ்லா, ஹென்ரிஸ்லாவில் என்ன ஈக்குவேஷனோ அதை எடுத்து எழுதிக்கிங்க. சரிங்களா, அப்போ ரவுலட்லாவில் என்ன ஈக்குவேஷனோ அதை எடுத்து எழுதிக்கிங்க. சொல்யூஷன் அப்படின்னு போட்டோன்னா பி நாட் சால்வெண்ட்டு எக்ஸ்ஏ அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல சொல்யூட்டுன்னு எடுத்திருக்காங்க. இப்போ பி நாட் சொல்யூட்டன் எக்ஸ் சொல்யூட்டு. நெக்ஸ்ட்டு அக்கா ஹென்ரிஸ்லா அப்படின்னு தெரியும்,
சொல்யூட் ஈக்குவல் டு கேஹெச்சு எக்ஸ் சொல்யூட்டின் சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு ரவுலட்லால் பி நாட் ஏ. ஓகேங்களா, கேக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் பி நாட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இதே ஹென்ரிஸ்லாம் கேஹெச்சு, அது அந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து ஹென்ரிஸ்லாம் அப்ளிகபிள் டு சொல்யூஷன் கண்டெய்னிங் கேசியஸ் சொல்யூட்டு, லிக்விட் சால்வெண்ட்டில் கேசியஸ் சொல்யூட் இருந்துச்சுன்னா அது ஹென்ரிஸ்லாம் அப்ளிகபிள். ரவுலட்லா அப்படிங்கிறது நான் வேலட்டில் சாலிட் சொல்யூட்டாக இருக்கணும் இன் லிக்விட் சால்வெண்ட்டில். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஹென்ரிஸ்லாவில் லிக்விட் சால்வெண்ட்டில் கேஸ் சொல்யூட்டாக இருக்கணும் ஒன்று, ரவுலட்லாவில் சரிங்களா லிக்விடு சால்வெண்ட்டில் நான் வேலட்டில் சொல்யூட் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ எப்போ ஹென்ரிஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த சொல்யூட் வந்து கரண்ட் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ரவுலட்லாம் அப்படிங்கிறது ஹென்ரிஸ்லாவில் சொல்யூட்டுங்கிறது கேஸு சரிங்களா. லவ்லட்லாம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு, சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஏன்னா சால்வெண்ட்டு மட்டும்தான் என்னாகும் வேப்பரை தரும், சொல்யூட் அப்படிங்கிறது அதில் என்னாகுது வேப்பராக ஆகாது நான் வேல்ட்டுன்னு சொல்லியாச்சு. இங்கே ஹென்ரிஸ்லாவில் சொல்யூட்டு கேஸ் வந்து ஒபே பண்ணுச்சு ஹென்ரிஸ்லா. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ரொம்ப சிம்பிள் தான், ஐடியல்னால் என்ன நான் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், லோவாக இருக்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடியல் சொல்யூஷன், ரவுலட் லாவுக்கு ஒபே பண்ணணும் அப்படி இருந்தால் அது ஐடியல் சொல்யூஷன். ஓகேங்களா, அது என்ன சொல்லியிருக்காங்க, என் ஐடியல் சொல்யூஷன் இஸ் எ சொல்யூஷன் இன் விச் ஈச் காம்போனன்ட் தட் இஸ் த சொல்யூட் ஆஸ் வெல் ஆஸ் சால்வெண்ட் ஒபே த ரவுலட்ஸ் லா. சரிங்களா, என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சால்வெண்ட்டு சொல்யூட்டு ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணணும், ரவுலட் லாவை ஒபே பண்ணணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எந்த ஒரு சொல்யூஷனுமே என்னாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் வெரி லோ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் வந்து வெரி லோ. த டைலூட் சொல்யூஷன் வந்து என்னவாக பிஹேவ் பண்ணுதுன்னா ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. சரிங்களா, சிம்பிள். என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியல் சொல்யூஷனாக லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், ரவுலட் லாவை ஒபே பண்ணணும், ரவுலட் லாவை ஒபே பண்ணணும் அப்படி இருந்தால் அது ஐடியல் சொல்யூஷன். சரிங்களா, அப்போ என்ன சொல்லலாம், லோ கான்சன்ட்ரேஷன்ட்டாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் லோவாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கிற சொல்யூட்டு நல்லா என்ன ஆகும், நல்லா டைல்யூட் பண்ணி கரைச்சிருப்போம். ஃபுல்லாகவே என்ன ஆகுது, இப்போ சால்வெண்ட்டை வாட்டராக எடுத்துகிட்டு சொல்யூட்டை சுகர் எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு ஒன்னோடனு என்ன நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டேன், தண்ணி ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் நல்லா டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். அப்போ கான்சன்ட்ரேஷனை குறைச்சிட்டுமா, அப்போ கான்சன்ட்ரேஷனை குறைச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். அப்போ ரவுலட் லாவ் என்ன பண்ணுது, ஒபே பண்ணுது. அப்படி இருந்தால் அது ஐடியல் அப்படிங்கிறாங்க. அப்போ லோ கான்சன்ட்ரேஷனுங்கிறாங்க, அதுதான் சிம்பிள். இப்போ பாருங்கள் டூ காம்போனன்ட் ஏ அண்ட் பி ரெண்டுமே என்னது, சேம் தான், சைஸில் சேம், ஐடென்டிக்கலாக இருக்குது, ஸ்ட்ரக்சர்லேயே ஐடென்டிக்கல். அப்போ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிம்லியர் இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் ரெண்டுக்கும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் சிம்லராக இருக்குங்கிறாங்க. தட் இஸ் பிட்வீன் ஏஏ பிபி அண்ட் பிஏ. சரிங்களா, ரெண்டு மாலிகுல் ஏஏ அப்படிங்கிறது ஐடென்டிக்கல் சைஸில் இருக்குது, சரி பிபி அதே சேம் சைஸ், பிஎன்ஏ இந்த சொல்யூஷன் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஐடியல் சொல்யூஷன், சிம்லியர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், சைஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும், ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரியே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் என்னவோ ஆக்ட் பண்ணுதுன்னா ஐடியல் சொல்யூஷனாக ஆக்ட் பண்ணுது. அப்போ ஐடியல் சொல்யூஷனாக இருக்க என்னென்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு பாருங்கள், நோ சேஞ்ச் இன் த வேல்யூம். இன்னும் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வேல்யூம் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது டெல் வி மிக்ஸிங் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா, நோ சேஞ்ச் மிக்ஸ் ஆகும்போது, இது ஒன் லிட்டர் அது ஒன் லிட்டர், அப்போ வி டூ மைனஸ் வி ஒன்,
நமக்கு என்ன கிடைக்குது, ஜீரோ கிடைக்குது. செகண்ட் பாயிண்ட், தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். சரிங்களா, சொல்யூட்டை சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும்போது நமக்கு ஹீட் என்ன ஆகுது, நோ எக்ஸ்சேஞ்ச். இப்போ டெல்ஹெச் மிக்சிங், அப்போ என்ன நடக்குது, ஈக்குவல் டு ஜீரோ. ஐடியலாக இருக்கணும்னா இந்த மாதிரி கண்டிஷன். தேர்ட் பாயிண்ட், எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் ப்ரெசன்ட் இன் சுட் பி த சேம் எஸ் பியூர் லிக்விட். பியூர் லிக்விடுக்கு எப்படி எஸ்கேப்பிங் டெண்டன்சி இருக்கோ அதே மாதிரி நமக்கு அந்த சொல்யூஷனுக்கும் எஸ்கேப்பிங் டெண்டன்சி இருக்கணும். அப்படி இருந்தால் ஐடியல் அப்படிங்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எவாப்ரேஷன் இருக்கணும். லோ கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் எவாப்ரேஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன, ஐடியல்னால் லோ கான்சன்ட்ரேஷன், ரவுலட் லா ஒபே பண்ணணும். நான் ஐடியல்னா என்ன பண்ணாது, ரவுலட் லாவை ஒபே பண்ணாது, டிஸ் நாட் ஒபே ரவுலட் லா ஓவர் ஓவர் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுக்கு, இட்ஸ் கால்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன கண்டிஷன், சேஞ்ச் இன் வேல்யூம் இருக்கும். சரிங்களா, வேல்யூம் சேஞ்சாக இருக்கும், என்தால்பி வந்து என்னாகும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ, வேல்யூம் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டிவியேஷன் ஆஃப் நான் ஐடியல் சொல்யூஷன் ஃப்ரம் த ரவுலட் லா. சரிங்க, ரவுலட் லா இருந்து எப்படியெல்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன் டிவியேட் ஆகுது, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவாகவும் டிவியேட் ஆகுது, நெகட்டிவாகவும் டிவியேட் ஆகுது. அந்த கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம், பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன். இப்போ ஐடியல் சொல்யூஷன் என்னென்னு தெரியுது, லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஈஸியாக ஆப்ரேட் ஆகும், ரவுலட்லாம் ஒபே பண்ணும். நான் ஐடியல் இல்லாமல் என்னென்னு தெரியுது, அதனுடைய கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன் வந்து எப்படி வந்து ரவுலட்லாவிலிருந்து பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷனுக்கு வருதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், த நேச்சர் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் த ரவுலட்லா, என்ன வந்து டிவியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சொல்யூட் ஏ அண்ட் சால்வெண்ட் பி, ரெண்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதை வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஆர் பீக்கர், பீக்கர் அப்படிங்கிறாங்க, ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வீக்காக இருக்குது, வீக். தென் எதை கம்பேர் பண்ணும்போது, ஏஏ பிபி, இதை மட்டும் புக் மீன்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஏஏ பிபி. சரிங்களா, இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்காக இருக்குங்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வீக்காக இருக்குது. சரிங்களா, அப்போ வீக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சால்வெண்ட்டு, இது ஒரு சொல்யூட்னு வச்சுக்கோங்க. இப்போ வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும், ஈஸியாக எவாப்ரேட்டன் நடக்கும், எவாப்ரேஷன் ஈஸியாக நடக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அட்ராக்ஷன் லோவாக இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் ஹை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஏபி எவாப்ரேஷன் ஹை, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, வீக்காக இருக்குது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கல இருந்தால் தான் சரிங்களா, பிடிச்ச அட்ராக்ஷன் ஒன்றோட ஒன்று இழுத்துட்ருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரம் அது வெளிவிடுறதுக்கு தான் பார்ப்போம். ஓகேங்களா, அதுதான் சிம்பிள் கான்செப்ட் இது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன, ஈஸியாக ஆப்ரேஷன் நடக்குது, அதனால் பாசிட்டிவ் டிவியேஷன், ஈஸியாக ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது ஆனால் நடக்குது. சரிங்களா, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படிங்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் டிவியேஷன் இஸ் கால்ட் பாசிட்டிவ் டிவியேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஐடியல் சொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் greater than the sum of the vapor pressure of A and B அட வேப்பர் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போதே நான் ஐடியல் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுது, கிரேட்டராக இருக்குங்கிறாங்க, ப்ரிடிக்டட் பை த ரவுலட் லா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கீழே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரவுலட்லா பேஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஏ அண்டு பி, அதோட வேப்பர் ப்ரெஷரோட சம்அப் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க, அதை விடவே அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதனால தான் பாசிட்டிவ், ரவுலட்லா விடவே அதிகமாக இருக்குங்கிறாங்க, அதுதான் பாசிட்டிவ் டிவியேஷன் ஃபார்முலா. பிஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் பி நாட் ஏ எக்ஸ்ஏ, ஏன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் அதனால் நமக்கு கிரேட்டராக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டிவியேஷனில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வேறு என்ன எடுத்துக்கலாம், எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் ரெண்டுமே சேம், அண்டு வாட்டர் வாட்டர்
இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சரிங்களா, எத்தில் ஆல்கஹால் வாட்டர், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கிறத ஏபி அங்கே மேலே மேலே வந்து ஜென்ரலாக ஏபின்னு பார்த்தோம், இங்கே என்ன மாலிக்யூல்னே கொடுத்துட்டாங்க, எத்தில் ஆல்கஹால் வாட்டர். ஏஏ பிபிக்கு என்ன எக்ஸாம்பிள், எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், பிபிக்கு வாட்டர், வாட்டர். அப்போ எதுக்கு வந்து எஸ்கேப்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்குது, வேப்பரைஸ் ஆகிறது, எத்தனால் ப்ளஸ் வாட்டருக்கு தான் சரிங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ விடவே அதிகமாக இருக்கும் டெல்வெஜ் வேல்யூ, ஜீரோ விடவே டெல்வி வேல்யூ அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு இதெல்லாமே எக்ஸாம்பிள், எத்தில் ஆல்கஹால் அண்ட் சைக்ளோஹெக்சேன், பென்சின் அசிட்டோன், கார்பன் டெட்ராக்ளோரைட், குளோரோஃபார்ம், அசிட்டோன், எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், வாட்டர். இங்கே பாருங்கள், வேப்பர் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும், இப்போ இந்த லைன் டாட்டட் லைன் தான் ஐடியல் லைன், ஐடியல் சொல்யூஷனோட லைன். இந்த லைன் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன், ரெட்டு, பிளாக்கு எல்லாமே இந்த டாட்டட் லைனுக்கு மேலே போயிருக்கு. அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ எப்படி நம்ம பாசிட்டிவ் டிவியேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி நான் ஐடியல் சொல்யூஷனாக நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுலட்லா. மேலே என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் டிவியேஷனில் ரவுலட்லா விடவே, ரவுலட்லா வேப்பர் ப்ரெஷரை விடவே அதிகமாக கிரேட்டராக இருக்குது, அதனால் பாசிட்டிவ். இங்கே நெகட்டிவாக இருக்குன்னா என்னென்னு சொல்லலாம், ரவுலட்லா விட, ரவுலட்லா வேப்பர் ப்ரெஷரை விடவே நமக்கு லெஸராக இருக்குது, அதனால் நெகட்டிவ்னு சொல்லலாம். அப்போ என்ன எடுத்துக்கிறாங்க, அங்கே என்ன பார்த்தோம், ஏபி வந்து எவாப்ரேஷன் ஹையாக இருந்துச்சு, இங்கே இந்த இடத்துல எவாப்ரேஷன் அங்கே ஹையாக இருந்துச்சு அதனால் பாசிட்டிவ். இங்கே நெகட்டிவ்னு என்ன சொல்லலாம், ஏபி எவாப்ரேஷன், இந்த கான்செப்ட் கூட எழுதி வச்சுக்கோங்க, இந்த பேராகிராஃப் எல்லாமே ஃபுல்லாக படித்த மாதிரி, ஏபி எவாப்ரேஷன் டிக்ரீஸ் கம்மியாக இருக்குது, இப்போ ரவுலட்லா வேப்பர் ப்ரெஷர் விட கம்மியாக இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எவாப்ரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உடனே நல்லா என்ன இது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்குது, ஜாயினிங்கில் இருக்குது, அப்போ ஈஸியாக என்ன அங்கே வெளிவிடாது, அதனால் எவாப்ரேஷன் டிக்ரீஸ். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு ஓகேங்களா. அப்போ அங்கே வந்து கிரேட்டர் தென் பார்த்தோம், பிஏ கிரேட்டர் தென் பி நாட் ஏ எக்ஸ்ஏ, இங்கே பிஏ லெஸ் தென் பி நாட் ஏ எக்ஸ்ஏ சரிங்களா. அப்போ எல்லாமே லெஸ்ஸரில் இருக்கும், டெல் வி லெஸ்ஸு, டெல்ஹெச்சு லெஸ்ஸு. அப்போ எக்ஸாம்பிள், இட் இஸ் கன்சிடர் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் அனிலின் எடுத்துக்கிறாங்க, போத் ஃபீனால் அண்ட் அனிலின் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ரொம்ப என்னாகும், ரொம்ப ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இருக்குது, அதனால் ஈஸியாக எதுவும் பிரேக்கப் பண்ண முடியாது, பிரேக்கப் பண்ணால் தான் எவாப்ரேஷன் நடக்கும். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கை, எவாப்ரேஷன் லோ, ரொம்ப சிம்பிள் கான்செப்டு. அப்போ நிறைய நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள், நெகட்டிவ் டிவிசி டிவியேஷனுக்கு அசிட்டோன் குளோரோஃபார்ம், குளோரோஃபார்ம் டையத்தில் ஈத்தர், அசிட்டோன் அனிலின், குளோரோஃபார்ம் பென்சின், இதெல்லாமே ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கும், எவாப்ரேஷன் லோ அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இந்த டாட்டட் லைன் தான் ஐடியல் லைனுன்ட்டேன், இப்போ எல்லாமே எப்படி இருக்குது, ஐடியல் லைனுக்கு பிலோவாக இருக்குது, இந்த டாட்டட் லைனுக்கு ரெட் லைன் வந்து பிலோவாக இருக்குது, இந்த டாட்டட் லைனுக்கு க்ரீன் கலர் லைன் ப்ளோவாக இருக்குது, இந்த டாட்டட் லைனுக்கு ப்ளூ கலர் லைன் ப்ளோவாக இருக்குது, அதனால் எல்லாமே என்னது, நெகட்டிவ் டிவியேஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இந்த நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுலட்லா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ்